பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்தார். இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 2 வசனம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. வனாந்திரம் என்றாலே வாழ முடியாத ஒரு நிலை அல்லது வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம்தான் வனாந்திரம். பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் கர்த்தர் வனாந்திரத்தை அனுமதிக்கிறார்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவதற்காக தேவன் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். வனாந்திரத்திலே தேவன் விளங்க பண்ணுகிற அவருடைய இரக்கம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. அப்படி என்றால் வனாந்திரத்தில் தேவன் விளங்க பண்ணுகிற அவருடைய இரக்கம் என்ன தெரியுமா? ஓசியா 2:14 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. வனாந்திரத்தில் தேவன் விளங்க பண்ணுகிற இரக்கம் என்ன தெரியுமாங்க? நமக்கு ஃபேவராக நம்ம கூட பேசுகிறது. ஆண்டவர் பட்சமாய் பேசும்போது சொல்லுகிற முதல் வார்த்தையே, நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும், ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஒருத்தங்களுக்கு அனுகூலமாக வந்து கர்த்தர் அவங்க கூட பேசும்போது அவர் பயன்படுத்துகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஃபியர் நாட், பயப்படாத, பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். என் தேவன் என்னோடு பட்சமாய் பேசி என்னை திடப்படுத்த என்னை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? பயப்படாத. ஆண்டவரே வனாந்திர ஆண்டவர், பயப்படாத. ஆண்டவரே எல்லா வாசல் அடைப்பட்டாகி விட்டது ஆண்டவர், பயப்படாத. ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆண்டவர், பயப்படாத, நான் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை எந்த வனாந்திரமான நிலையானாலும் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டும், இழந்த அனைத்து நமக்கு திரும்ப கிடைக்கப்படும். வனாந்திரத்தில் தேவன் பாராட்டுகிற இரக்கம் கர்த்தருடைய வார்த்தையே. பிரியமானவர்களை, சூழ்நிலை எதுவானாலும் தேவனோடு உள்ள உறவை விட்டு விடாதிருங்கள். எந்த நிலையிலும் உங்களோடு பட்சமாய் பேசி உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த என் தேவன் போதுமானவராய் வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பட்சமாய் பேச விரும்புகிறவர்களுக்கு உங்கள் இருதயத்தையும் உங்கள் செவியையும் திறந்து கொடுங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உங்கள் இள வயது நாட்களிலே, அதாவது ரட்சிப்பின் ஆரம்பத்தில் உங்களில் வெளிப்பட்ட அந்த கீத சத்தம், துதியின் சத்தம் மீண்டும் உண்டாகும்படியே உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கம் உள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் பாராட்டுகிற இரக்கம், எங்களோடு நீர் பேசுகிறதப்பா. இந்த நாளிலும் பேசின கிருபைகளுக்காய் நன்றி. இப்படிப்பட்ட வனாந்திர நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்பி மீண்டும் அந்த துதியின் சத்தம், அந்த கீத சத்தம் இவர்கள் வாழ்க்கையில் கேட்கப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.